லிங்க்டு இன் என்ற இணையதளம் மூலம் அறிமுகமாகி மூலிகை ஆயில் சப்ளை செய்ய கமிஷன் தருவதாக நம்ப வைத்து 33 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரிய கும்பலை மும்பையில் வைத்து சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை குளத்தூரைச் சேர்ந்தவர் 25 வயதான விஜய். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இவர் இணையத்தில் புதிய ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகளுக்கான தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் லிங்க்டு இன் என்ற இணையதளம் மூலம் நோரா என்ற பெண்மணி விஜயை தொடர்பு கொண்டுள்ளார். கனடாவில் தான் மருத்துவ நிறுவனம் ஒன்றில் சிஇஓவாக இருப்பதாகவும் இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு ஆயுர்வேத மூலப்பொருட்கள் இந்தியாவிலிருந்து தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். தங்களுக்கு தேவையான மூலிகை ஆயிலை ஏற்றுமதி செய்தால் கமிஷனாக 2 மடங்கு பணம் கொடுப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். 1 லிட்டரின் விலை 1,80,000 ரூபாய் எனவும் அந்த பொருள் டெல்லியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் கிடைப்பதாகவும் கூறி நிறுவனத்தின் தொடர்பு எண்ணையும் கொடுத்துள்ளார். இதை நம்பி டெல்லி நிறுவனத்திடமிருந்து முதற்கட்டமாக 1,80,000 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் மூலிகை ஆயிலை வாங்கியுள்ளார். அதனை மும்பையில் இருந்து வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் சோதனை செய்தபின் 18 லிட்டர் தங்களுக்கு வேண்டும் என ஆர்டர் கொடுத்துள்ளார். மகிழ்ச்சி அடைந்த விஜய் அதற்கான தொகையாக சுமார் 34 லட்சம் ரூபாய் பணத்தை டெல்லி நிறுவனம் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பின்தான் அந்த கும்பல் தங்கள் சுயரூபத்தை காட்டியுள்ளது. மொத்த கும்பலும் தொடர்புகளை துண்டித்து விட்டதால் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த மோசடி குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரிடம் கடந்த டிசம்பர் மாதம் விஜய் புகாரளித்தார். விசாரணையில் டெல்லி மற்றும் கனடா நிறுவனம் உள்ளிட்ட அனைத்தும் போலி என்பது தெரியவந்தது. கனடாவில் இருந்து பேசியதாக கூறிய பெண்மணி போலியான புகைப்படங்களை பயன்படுத்தியதும் விசாரணையில் அம்பலமானது. செல்போன் எண்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்றவற்றை சேகரித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கும்பல் மும்பையின் கார்கர் பகுதியிலிருந்து பேசியது தெரியவந்தது. உடனே மும்பை விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு கார்கர் பகுதியில் பதுங்கியிருந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த உகோரி கார்ட்ஸ்லிபல், சைனாசா, ஜான் இமேகா, காட்வின் இமானுவல், எபோசி ஸ்டான்லி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. லிங்க்டின் மற்றும் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய சிறிய தொழில் அதிபர்களை குறிவைத்து நைஜீரிய கும்பல் இந்த மோசடியை அரங்கேற்றியது தெரியவந்துள்ளது. இந்தியா முழுவதும் பல தொழில் அதிபர்களிடம் சுமார் 20 கோடி ரூபாய் அளவுக்கு இதே பாணியில் ஏமாற்றி பணத்தை சுருட்டியிருப்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 நைஜீரியர்களையும் மும்பை நீதிமன்றத்தில் டிரான்ஸ்லிட் வாரண்ட் பெற்று சென்னைக்கு அழைத்து வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மூலிகை ஆயில் மோசடி தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவில் ஏற்கனவே 6 புகார்கள் பதிவாகியுள்ளன. இந்த 6 மோசடிக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த கும்பல் இதேபோல எத்தனை தொழிலதிபர்களை ஏமாற்றியுள்ளது? தலைமறைவாக இருக்கும் நபர்கள் யார் யார் என்பன போன்ற தகவல்களை பெற கைதானவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட